அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன்ஸ் ஆன எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நாள், சுதந்திர தினம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன். நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னைக்கு இருக்கும் நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான் இருக்கோம். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. 2020 நம்ம நாட்டோட ஒரு கடினமான ஒரு வருடம். ஒரு பக்கம் இந்த நோயால நம்ம நாட்டை சேர்ந்த நிறைய மக்களை நம்ம இழந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக ஜவான்ஸ் அங்க தன் உயிரையும் பொருட்படுத்தாம இரவு பகலா அங்க பணி செய்யறாங்க. அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா. இந்த வருடம் நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பிரச்சனையை நிச்சயமா நம்ம இந்த வருடமும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கார்கில் வார் பிறகு நம்ம இராணுவத்துல அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி பார்த்ததே இல்லை. இப்ப நம்ம டிஃபென்ஸ்ல அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போயின்னு இருக்கோம். அது நிச்சயமா நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ண தப்புக்கு நம்ம இன்னைக்கு இருக்கும் ரத்த சிந்தின்னு இருக்கோம் அந்த அக்ஸை சீன்ல. அன்னைக்கு மட்டும் இந்தியன்ஸ் நாம கொஞ்சம் காஷிஷாவும் எச்சரிக்காவும் இருந்திருந்தா நிச்சயமா சைனீஸால அங்க உள்ள வந்திருக்கவே முடியாது. ஆனா அப்ப இருந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் பண்ணாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ரத்த சிந்தின் இருக்கோம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கும் ஆளாயிருக்கோம். ஓகே, இப்ப பாஸ்டை பத்தி பேசி நம்மளுக்கு இந்த விதமான பயனும் அளிக்க போறது இல்ல. நம்ம நடக்க போறதை பத்தி பேசலாம். அக்ஸேஷன் அந்த பகுதி நம்மளால திரும்பியும் மீட்டெடுக்க முடியுமா? அதுக்கு இந்தியா பயன்படுத்த போகும் ஸ்ட்ராட்டஜிக்லாம் என்னது? இந்தியா வந்து டைரக்டா சைனீஸ் கூட ஒரு போர் செஞ்சா மட்டும்தான் அந்த பகுதியை மீட்டெடுக்க முடியுமா இல்லையே? அதுக்கு பின்னாடி சில டெக்னிக்லாம் இருக்கு. அதை நான் சொல்லல, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு விரிவான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு. வெல்கம் டு லைட்சாஃப் சொல்லல். எது சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க பதிவை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நீங்க போடுற எல்லா பதிவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் பண்ண மறக்காதீங்க. 2017 சைனாக்கு சொந்தமான இந்த குளோபல் டைம்ஸ் ஆர்டிக்கல்ல ஒரு முக்கியமான ஆத்தரால ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் செய்யப்படுது. அவரோட பேர் வந்து ஹியூ ஜியாங். அவர் வந்து ஷாங்காய் அகாடமியோட ஒரு பிரபலமான ஒரு ஆத்தர். அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, தோக்லாம் ஸ்டாண்டர்ட் பத்தி பேசியிருப்பார். 2016-17 சைனாவும் இந்தியாவும் அந்த தோக்லாம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. நாம இன்னைக்கு இருக்கோம் நம்ம தோக்லாம்ல. நம்ம யாருக்காக போறோம்னா, அந்த பூட்டான் அரசாங்கத்துக்காக தான் போறோம். ஆனா இந்தியன்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அந்த தோக்லாம் பகுதி முழுக்கவே சைனா, இந்தியா, பூட்டான் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரைலேட்ரல் பகுதி. இது 3 நாடுகளோட ஒரு பொதுவான ஒரு இடம். ஆனா இதை நீங்க முழுமையா ஆக்கிரமிச்சு நினைக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு இந்தியா இன்னைக்கு இருக்கும் சைனாக்கு அகேன்ஸ்ட் நிற்கிறாங்க. சைனா அங்க ஒரு ரோடு கட்ட நினைக்கும் போது இந்தியா போய் அதை பிளாக் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்தியாவுக்கும் அந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு இடம். ஒரு பக்கம் நம்ம பூட்டானுக்கு ஹெல்ப் பண்ணோம், இன்னொரு சைடு நம்ம இந்தியாவுக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ். ஏன்னா அந்த தோக்லாம் கீழே நம்ம என்ன அழைப்போம்னா சிக்கன் நெக்னு சொல்லிட்டு அழைப்போம். சிக்கன் நெக்னா ஒண்ணு இல்லைங்க, அது ஒரு முக்கியமான காரிடோர். அது வந்து சீலகுரி காரிடோர்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். அந்த காரிடோர் அது போனா மட்டும்தான் நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கும் நம்ம இந்தியாவோட மேப்புக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனே இருக்கும். இந்தியன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனோம்னா அந்த சிக்கன் நெக் வழியாக தான் போனோம். சைனீஸோட கால்குலேஷன் என்னதுன்னா, நாம எப்படி அது அந்த சிக்கன் நெக்கை கைப்பற்றிட்டா அது நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் 2016-17 ட்ரை பண்ணாங்க. ஏன்னா சைனாவோட பல நாள் கனவு என்னதுன்னா, ஒரு பக்கம் இந்த லடாக்ல இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த அருணாச்சல் பிரதேஷ் அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் முழுக்கவே சைனாக்கு தான் உரிய ஒரு நிலம்னு சொல்லிட்டு சைனீஸ் பல காலமா நம்புறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. லைட்ஸ் ஆஃப் சேனல்ல ரெகுலரா பாக்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நாம அந்த ஏர்த் ரேர் மெட்டீரியல் பத்தி பேசியிருப்போம். இந்த பூமியின் அரிதான பொருட்கள் இந்தியன்ஸ் கிட்ட இருக்கா இல்லைன்னு ஒரு கேள்வி நான் கேட்கும் போது இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். 6.9 மெட்ரிக் மில்லியன் டன்னுக்கு இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. அதுல 70% அந்த ரேர் மெட்டீரியல் எல்லாமே அந்த நார்த் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கு. ஆல்ரெடி சைனா இப்படிதான் ஒண்ணு ஒண்ணு ஆக்கிரமி பண்ணி அந்த இன்னொரு மங்கோலியால இருக்க அந்த பூமியோட அரிதான பொருட்களை பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்தோட அந்த பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த சுக்கிரிய நாடா விளங்குறாங்க. இன்னைக்கு அந்த ஏர்த் ரேர் மெட்டீரியலை பயன்படுத்தி அவங்க அமெரிக்கன்ஸ் அகேன்ஸ்ட் இப்படி எல்லாம் உலக அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பதியில பாத்திருப்போம். சோ இப்ப அதே மாதிரி இப்போ அவங்க நார்த் ஈஸ்ட் சைட்டை அவங்க எப்படியாவது கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தானே. ஒரு பக்கம் வியட்நாம கேப்சர் பண்ண நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஏன்னா வியட்நாம்லயும் எக்கச்சக்க அந்த ஏர்த் ரேர் மெட்டீரியல் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எக்கச்சக்க ரேர் மெட்டீரியல் இருக்கு. இதன் காரணமாக தான் இன்னைக்கு இருக்கும் அவங்க அந்த தோக்லாம்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கினிருக்காங்க. ஒரு பேப்பர்ல ஒரு சிசர் எடுத்து கட் பண்ற மாதிரி தான் அந்த தோக்லாம் அந்த சீலகுரி காரிடோர் அது சிக்கன் நெக். அதை மட்டும் சைனா ஆக்குபை பண்ணிட்டா போதும், இந்தியாவுக்கும் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கும் அந்த தொடர்பை கட் ஆயிடும். ஸோ இதுதான் சைனாவோட ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனா அதுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து சூப்பரா செயல்பட்டு அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வரலாம். இந்த லடாக், இந்த அக்ஸை சீன், இதை நம்ம இப்ப இழந்தோம். 1958-60 நம்ம இழந்துட்டோம். அது இந்தியன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய குற்றம் நம்ம ஆல்ரெடி பேசணும், அதுக்குள்ள போக வேணாம். இப்போ அதை நம்ம மீட்டெடுக்க என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? அதை மீட்டெடுக்க நம்ம கிரவுண்ட் ஃபோர்ஸா டைரக்டா போக முடியுமா, இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் தாக்குதல் பண்ண முடியுமா, இல்லாட்டி நேவி? நம்ம சுருக்கமா சொல்லணும்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தணும். ஆனா இங்க யாருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு?
கிரவுண்ட் ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ், நேவி, அதை நம்ம தனித்தனியாக டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மூன்று படைகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சைனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி சில பேசுகிறவங்களும் இருக்காங்க. குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் உண்மையாகவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சைனா வந்து பேப்பரில் அடிச்சிக்கவே முடியாது, அவங்ககிட்ட தான் அந்த ராணுவ உபகரணங்கள்லாம் அதிகமாக இருக்கு, அந்த பீல் ஆர்மியோட ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அதுதான் அந்த குவாலிட்டி. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ உபகரணங்கள் சைனாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தாலும் அந்த ராணுவ உபகரணங்கள் எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள். அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஒரு சோல்ஜரும் சைனாவிடவே 10 மடங்கு ஒரு சிறப்பான ஒரு வீரர் நான் சொல்லுவேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணா நம்ம அப்படியே கிரவுண்ட் ஃபோர்ஸ் போயிடலாம். ஓகே, கிரவுண்ட் ஃபோர்ஸ், சைனா இப்படிலாம் கிரவுண்ட் ஃபோர்ஸை பயன்படுத்தி இந்தியாவை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. சைனாக்கு இரண்டு வழி இருக்கு, ஒன்று பாகிஸ்தான் பயன்படுத்தி நம்ம இந்தியாவை டைவர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி நார்த் ஈஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்தியன்ஸை டைவர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா வந்து அந்த அக்சஸ் சீனை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்தியன்ஸோட நாம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க 1.4 மில்லியன் ஆக்டிவ் பர்சன் சோல்ஜரை நம்ம இறக்குவோம். ஆனால் நம்மளால ஈஸியாக கொண்டு போயிட முடியும். ஆனால் அதே மாதிரி சைனாவில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. சைனா கிட்ட 23 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தாலும் அவங்களால எவ்வளவு பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்கன்னா வெறும் ஒரு 1-2 லட்சம் வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மீதி எல்லாருமே அவங்களோட நாட்டோட மற்ற பகுதியில் போய் அவங்க கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்க தவறிட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் ஜப்பான் இருக்கு, இன்னொரு பக்கம் சவுத் சைனாசில அமெரிக்கன்ஸே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வியட்நாம் இருக்காங்க. சைனா பிரச்சனை பண்ணாத நாடே இல்லையே, கிட்டத்தட்ட ஏசியால மட்டுமே 14 நாடுகள் கூட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாக்கு இந்த கிரவுண்ட் அட்டாக் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அந்த லாஜிக் பார்க்க கொஞ்சம் காமெடி இருக்கும் பட் கேளுங்க. 2010 சைனா வந்து ரொம்ப சீரியஸாக அந்த ஒன் சைல்டு பாலிசி, அதாவது ஒரு ஒரு குடும்பங்களும் ஒரே ஒரு குழந்தையை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சைனா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சீரியஸாகவும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்திருக்காங்க. 2016-17 படி சைனாவோட 60-80% மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட வெறும் ஒரு ஒரே ஒரு குழந்தை தான் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ பிஎல்ஏ சோல்ஜர்ஸ்ல வேலை செய்கிறாங்களே அவங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பையனாக தான் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரே ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? ஸோ அந்த பிஎல்ஏ ஆர்மியில் வேலை செய்கிற பாதி சோல்ஜர்ஸ் எல்லாமே தன்னோட பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு சைல்டாக தான் இருப்பாங்க. இது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி. இது எப்படி பின்னாடி கொடுக்கும், நாளைக்கே ஒரு போர்னு களம் இறங்கிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க சைனா, நாட்டில் இருக்க அனைத்து மக்களையும் அவங்க திரட்டுவாங்க, எல்லாருமே போரில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் தன்னோட ஒரே ஒரு குழந்தையோ இல்லாட்டி ஒரே ஒரு பையனையோ இப்படி இழப்பாங்க, நிச்சயமாக இந்த பேரண்ட்டை விரும்ப மாட்டாங்க. ஸோ சைனாவோட உள்நாட்டிலே அங்கே இருக்க மக்களே பிரச்சனை பண்ணுவாங்க, இந்தியா கூட போர் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎல்ஏ ஆர்மிலாம் எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பதிவில் பேசியிருப்போம். ஆனால் இந்தியன்ஸான நாம இப்போவுமே இந்த வேலைக்கு ரொம்ப விரும்பி தான் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி போவாங்க நம்ம இந்தியாவில், ஆனால் சைனா அப்படின்னா கிடையாது. வேறு வழி இல்லை, நான் அப்படி போகலன்னா என்னென்னா அவங்க கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் ஒரு பதிவில் ரொம்ப கிளியாக மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படும். இந்த லாஜிக் பார்க்க உங்களுக்கு காவடியாக இருந்தாலும் இந்த ஒன் சைல் பாலிசி பற்றி நம்ம இன்னொரு கிளீனர் லாஜிக் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃபோர்ஸில் சைனாவால் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாதுன்னு நான் சொன்னல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சைனாவோட நிலப்பரப்பு தாங்க. நாளைக்கு சைனா வந்து இந்தியாவை தாக்க வந்தாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உலக போராட்டம் மாறும். ஏன்னா இந்தியாவும் சும்மா ஓடாது, சைனாவும் தாக்க வருவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக ஜாப்பனீஸும் வருவாங்க, வியட்நாமும் வரும். இது நிச்சயமாக சைனாக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான். அவங்க ரெண்டு சைட்லேருந்து அவங்க சமாளிச்சு ஆகணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஜிஜிபிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நார்த் கொரியாவோட பார்டரில் அவர் சில விஷயத்தெல்லாம் பண்ணார். சைனா வந்து நார்த் கொரியன்ஸ் கூடயும் பார்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நார்த் கொரியாவும் முழுமையாக சைனாக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் நார்த் கொரியாவோட பார்டரில் சைனீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நியூக்ளியர் கண்டாமினேட்டட் ஜோனை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா இந்த அணுசக்தி சம்மந்தமான ஏதாவது ஒரு வெடிப்பு வந்து நார்த் கொரியாவில் ஏற்பட்டுச்சுன்னா, வடகொரியாவில் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே இப்படி ப்ரிகாஷன் பண்ணுறது, அதுலேருந்து வர அந்த ரேடியோ கதிர்வீச்சை இப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ராணுவ படை வீரர்கள் டீமே அமைச்சிருக்காங்க சைனீஸ். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னதா, கண்டிப்பாக இந்தியா சைனா ஒரு உலகப்போர் வந்துச்சுன்னா அந்த சமயத்தை பயன்படுத்தினு சவுத் கொரியாவும் அமெரிக்கன்ஸும் நார்த் கொரியாவை தாக்குவாங்க. நார்த் கொரியாவில் இங்கெல்லாம் அந்த வெடிப்பொருள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அமெரிக்காவோட அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு தெரியும். நார்த் கொரியன்ஸ் தான் இந்த உலகத்தில் ஒன் ஆஃப் தி அதிகமாக அணுசக்தி வெடிப்பொருள் வச்சிருக்க ஒரு கண்ட்ரி, அந்த மேலக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வட கொரியாவோட அதிபர் வச்சிருக்காரு. ஸோ அங்கே இங்கே லொக்கேஷன்லன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிச்சி அதை வெடிக்க வச்சாலே போதுமே, அதுக்கு பக்கத்தில் இருக்க சைனாவும் அந்த ரேடியோ கதிர்வீச்சில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரிகாஷனாக சைனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்க சைனா எந்த அளவுக்கு வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த நாடு மட்டும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யாலாம் விடுங்க, சைனா தான் ஒரு நம்பர் 1 சூப்பர் நாடாக இருந்திருக்கும். ஆனால் அதை முழுமையாக அவங்க சிசிபி பார்ட்டி ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமில் தான் உருவாக்கிட்டாங்க. இது நிச்சயமாக கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க ஃபோர்ஸ் இப்போ பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்தியன்ஸால் ஈஸியாக போய் அங்கே ஜெயிச்சு தாக்கி அழிக்க முடியும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இயற்கையாகவே நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது, அதுதான் ஹிமாலயாஸ். 2000 கிலோமீட்டர் பறந்து விரிந்திருக்க அந்த ஹிமாலயா மலையை அவங்க தாண்டி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும். அது நிச்சயமாக ஒரு சாத்தியமற்ற ஒரு செயல் தான். ஏன்னா அந்த மவுண்டன் ரீஜனில்
அங்கே போய் சண்டை செய்யறது ஒரு ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கு ட்ரைனிங்கே இருக்கணும். நம்ம இந்திய படை வீரர்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது நிறைய படை வீரர்கள் நம்ம இழப்போம். அதாவது இழப்போம்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ பாருங்க, ஒரு ட்ரைனிங்லேயே அத்தனை பேர் இறந்து போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதன் காரணமாக கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல நிச்சயமாக இண்டியா தான் ஜெயிக்கும். அடுத்தது ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் பற்றி நம்ம கேட்க வேணாம். 2020 நம்மளுக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு, ரஃபேல் விமானம். ரஃபேல் விமானம் வந்தவொடனே இந்தியாவோட அந்த வான்வழி தாக்குதல் வந்து கொஞ்சம் பலமாயிடுச்சுன்னு நான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அடுத்த வருஷம் வந்து இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்க தான் போறோம். சைனா கிட்ட அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஏர்கிராஃப்ட் அது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா J-20 இருக்கு. ஆனால் அந்த J-20 எண்ணிக்கை வந்து இப்போ நம்ம ரஃபேல் மட்டும் முழுமையாக வாங்கி முடிச்சிருன்னா அந்த எண்ணிக்கை நிச்சயமாக அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்கும். ரஃபேலோட அந்த மீட்டர் மிசைல்ஸ், ஸ்கால்ப் மிசைல், ஹேமர் மிசைல் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். சைனா பற்றின ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்கிறேன். அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு சைனாவோட பாதி ஏர்பேஸ் எல்லாமே டிபெட்டில் இல்லை, பாதி ஏர்பேஸ் எல்லாமே ஜிங்ஜியாங் அந்த பகுதியில் தான் இருக்குது, இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு ஏர்பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வரதுக்கு ஒரு நாலு நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அவங்க திரும்பி ரீஃபில் பண்ணி போகணும். ஆனால் இந்த ரஃபேல் விமானம் வந்து கிட்டவும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த ரஃபேல் விமானத்தால் நிறைய கிலோமீட்டர் வந்து ஏர்ல அப்படி இருக்க முடியும், டிராவல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர் மேலே ஒரு வாட்டி ரீஃபில் பண்ண போக முடியும். நிச்சயமாக இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் ஏர்ஃபோர்ஸ்க்கு என்னதுன்னா, ஏர்ஃபோர்ஸோட முக்கியமான ஒரு விஷயமே அந்த சேட்டலைட் இமேஜஸ் தான். நம்ம இந்தியன்ஸ்க்கு தேவையான எல்லா சேட்டலைட் இமேஜஸும் அமெரிக்கன்ஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த பார்டர் பிரச்சனை வரும்போது அமெரிக்கன்ஸோட மேக்ஸை டெக்னாலஜி கம்பெனி நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு உதவுனாங்க. நிறைய சேட்டலைட் இமேஜஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, இங்கே பாருங்க இங்கெல்லாம் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்க கேம்பை போய் ஈஸியாக தாக்கழிக்க முடியும். ஆனால் அது மாதிரி சைனீஸ் கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களும் வச்சிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே சைனாவோட இன்டெலிஜென்ஸ் ஸ்பை ஏஜென்சிஸ் அதாவது சைனாவோட சேட்டலைட் எல்லாமே. அவரோட குவாலிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லவேன்னா உங்களுக்கு தெரியும். நாளைக்கு சைனா நினைக்கலாம் இப்போ இந்தியாவோட அந்த இன்டெல் சேட்டலைட்டை நம்ம தாக்கி அழிச்சா என்ன பண்ணுவாங்க, தாக்கி அழிங்க. நீங்கள் இந்தியாவோட ஒரே ஒரு செயற்கை கொண்டு தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் இந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் அப்படி இல்லை, இந்தியா வந்து உடனே அமெரிக்கன்ஸோட சேட்டலைட்டை பயன்படுத்துவாங்க. ஆனால் நாங்கள் அதே உங்கள் சேட்டலைட் தாக்கி அழிச்சான்னா உங்களுக்கு பயன்படுத்த இந்த சேட்டலைட்டும் இல்லை, நிச்சயமாக ரஷ்யாவும் வரமாட்டாங்க. ஸோ இதுலேயும் சைனாக்கு உண்மையாக ஒரு மிகப்பெரிய பின்னாடி தான். அவங்க அந்த செயற்கைக்கோள், செயற்கைக்கோள்னா உங்களுக்கு புரியுதா, அந்த ஸ்பை செயற்கைக்கோள், அந்த உளவு பார்க்குற செயற்கைக்கோளை நம்ம இந்தியன்ஸை தாக்கி அழிச்சா கூட நம்ம உடனே அமெரிக்கன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, வேறு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் சைனாவில் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க அந்த செயற்கைக்கோளை நம்ம தாக்கி அழிச்சிட்டானா அவங்க உண்மையே காலி தான் நான் சொல்லுவேன். அதுக்கான திறனும் இண்டியன்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்கான மிஷின் வந்து சக்தி மிஷின், போய் சர்ச் பண்ணி பாருங்க, அதை பற்றி நம்ம லைட் சேனல்ல பேசியிருக்கோம். ஸோ ஏர்ஃபோர்ஸ்லேயும் இந்தியா தான் நிச்சயமாக ஜெயிக்க போகுது. அடுத்தது கப்பல் படை, அதாவது நேவி ஃபோர்ஸ். நேவி தாங்க இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பலமேன்னு சொல்லுவேன். சைனாவில் ரீசெண்டாக இப்போது ஃபுட் ஐசிஸ் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக தான் ஜிஜிமிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் எம்டி பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. யாராவது ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு நாலு பேர் போகிறீங்க, நாலு பேர் ஆர்டர் பண்ணாதீங்க, ஒரு 2 பேர் ஆர்டர் பண்ணி மீதி இருக்கு 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைனோட நிலைமை அந்தளவுக்கு மோசமாக போயிருக்கு. சைனாவில் இப்போ அதிகமான இயற்கை பேரழிவு ஏற்பட்டிருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதன் காரணமாக சைனாவில் ஒரு மிகப்பெரிய சாப்பாடு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 70% சைனாவோட அந்த ரைஸ் வீட் ப்ரொடக்ஷனே பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்க மக்கள் உணவு இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வேறு நாடுகிட்ட போய் அவங்க உணவு கேட்டு தான் ஆனோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், சைனா அது மாதிரி உணவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் கிட்டே கேட்டால் இந்திரி லகை நிச்சயமாக கொடுப்போம். இப்போ இந்த கப்பல் படி பற்றி பேசும்போது நான் ஏன் சொன்னேன்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது, ஏற்றுமதி இறக்குமதி அது ரெண்டுத்துக்கும் அவங்க என்ன பயன்படுத்துவாங்க, ஒன்று வான் வழி இல்லாட்டி அந்த கப்பல் வழி, அந்த ஸ்டேட் ஆஃப் மலக்கா அங்கே தான் இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க, செக் பாயிண்ட்டு அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாரில் இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டு பிரதமர் கூட சப்மரின் கேபிள்லாம் போட்டு ஓப்பனிங் செரமனி பண்ணார். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஐலாண்டில் நம்ம அந்த கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தமான் நிக்கோபாரில் நம்ம முப்படை வீரர்களையும் நிற்க வச்சிருக்கோம். இதெல்லாம் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம ஜஸ்ட் பிளாக் பண்ணாலே போதும் சைனாவோட வர்த்தக கப்பலை, கண்டிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா கப்பலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நிச்சயமாக கப்பல் படையில சைனாக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அது இல்லாமல் அந்த எலக்ட்ரோ மேக்னெட் ரயில்கன் Project 18, அதை பற்றி நம்ம ஒரு இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கணும் சொல்லி சொல்லியிருக்கோம். அது நிச்சயமாக நாளைய பதிவில் வரும் Project 18. அதில் இன்னும் இந்தியாவுக்கு நேவி ஃபோர்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. எவ்வளோ தாங்க முப்படைகளும் நான் மிலிட்ரிலாம் சொல்லிட்டேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சைனீஸ் கிட்டே கொஞ்சம் கற்றுந்தாங்க ஆனோம். என்னதுன்னா அந்த எக்கனாமிக், 2010 நீங்கள் போய் அங்கே GDP பார்க்கும்போது ஒரு 5-10% இருந்தாங்கன்னா இப்போ அப்படியே ஏறி போய் 40% கிட்ட ஏறி இருக்காங்க. இது நிச்சயமாக நாட்டோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை காமிக்குது. இந்தியாவுக்கு இந்த வருடம் தான் ஒரு ஸ்டார்டிங் டைம். 2020-2030 நம்ம வளர்ச்சி அடைஞ்சே ஆகணும். அடைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நாடுகளை நம்மளை சீண்ட கூட நினைக்காது. இதே இந்தியா இருக்கட்டில் அமெரிக்கன் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ இந்த அக்சஸ் போய் கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிக்க மாட்டாங்கன்னா அமெரிக்கோட வர்த்தகம் அந்த மாதிரி. நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம நாடு முன்னேறி போகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா எப்பவுமே போரே விரும்பாத நாடு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிக்கிறேன். ஒலிம்பிக்ஸில் ஒரு போட்டி பார்ட்டிசிபேட் பண்ணார், நம்ம இந்தியா சேர்ந்து ஒரு பாக்ஸர் பார்ட்டிசிபேட் பண்ணார், சைனா சேர்ந்து ஒரு வீரரை வீழ்த்திட்டார், வீழ்த்தி நம்ம ஆளு வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சார். ஜெயிச்சவனே அவர் என்ன பண்ணார், அப்போ கரெக்டாக டோக்லாம் பிரச்சனை போயிருந்துச்சு, இங்கே பாருங்க அந்த நான் டைட்டில் உங்ககிட்ட திரும்பி கொடுத்துட்றேன், எங்களுக்கு பார்டரில் பீஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். அந்தளவுக்கு ஒரு அமைதி விரும்புகிற ஒரு நாடு இந்தியா.
ஸோ நம்ம நாட்டில் 1000 மிலிட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்ம என்னால் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அமைதி விரும்புகிற நாடாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உள்நாட்டிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இந்த எக்கனாமிக் பொருளாதாரம். பாரதியார் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லியிருப்பார், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தை அழித்து விடு என்று. இந்தியாவில் இன்றைக்கும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் உண்மையாகவே இருக்காங்க. ஒரு தீர்மானம் எடுப்போம், 2020 2030 இந்த இந்தியாவில் யாருக்கும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, இங்கே இருக்க அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுக்கப்பட வேண்டும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரீசொல்யூஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே, நம்மளால் முடிஞ்ச ஒரு 1-2 பேருக்கு நம்ம உணவு கொடுப்போம். சைனிங் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த். குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதுலேருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.